அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தலைப்பு ஆயுஷ்மான் பவ சௌமிய சௌமிய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தை எதை குறிக்கிறது. இந்த வார்த்தையானது மகாபெரியவா காஞ்சி சங்கராச்சார சுவாமிகளால் வேத விற்பனர்களை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி. அவர்களுக்கு தெரியாதால் காஞ்சி பெரியவாவே இதற்கு விளக்கம் தந்துள்ளார். அதாகப்பட்டது, ஆயுஷ்மான் என்பது யோகத்தை குறிக்கும், பவ என்பது கரணத்தை குறிக்கும், சௌமியா என்பது புதன்கிழமையை குறிக்கும், சௌமியா என்பது மிகச்சிறப்பானதாகும் அப்படிங்கிற செயலில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது புதன்கிழமை ஆயுஷ்மான் யோகமும் பவ கரணமும் வரக்கூடிய அந்த நன்னாளிலே நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலானாலும் அந்த செயல் மிக அருமையான நற்பலனை உங்களுக்கு தரும் என்பது வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்தாகும். ஆக நீங்கள் இந்த புதன்கிழமை ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் வரக்கூடிய அந்த நாளிலே நீங்கள் எந்த செயலானாலும் சரி, உங்களுக்கு தேவையான எந்த செயலானாலும் சரி, நல்ல செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்தீர்களேயானால் அந்த காலம் முழுவதும் அந்த செயலானது உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கும். மிகச்சிறப்பான யோகத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாக ஆயுஷ்மான் யோகமும் பவகர்ணமும் புதன்கிழமையும் விளங்குகிறது. ஸோ ஆயுஷ்மான் பவ சௌமிய சௌமிய என்பதன் பொருள் என்னவென்றால், புதன்கிழமை ஆயுஷ்மான் யோகமும் பவகர்ணமும் வரக்கூடிய அந்த நன்னானிலே மனித குலத்தில் பிறந்தவர்கள் யாருக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட நாளில் செய்தால் அந்த காரியம் அவர்களுக்கு மிகச் சிறப்பான யோகத்தை தந்துள்ளும் என்பதுதான் இதன் பொருளாகும். ஆக நமக்கு தேவையான நற்செயல்களை நற்பலன்களை வேண்டுமென்றால் இந்த ஆயுஷ்மான் பவ சௌமிய சௌமிய காலகட்டத்தில் செய்தோமானால் அந்த செயல் மிகவும் சிறப்பானதாக இருந்து நமக்கு தேவையான நற்பலன்களை வழங்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே மனிதர்கள் இந்த ஆயுஷ்மான் பவ சௌமிய சௌமிய என்பதன் பொருளை உணர்ந்து அந்நாளை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.